வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய ஏழு இன்ச்சுக்கு மேல இருக்கக்கூடிய வராகியம்மன் விக்கிரகம் பஞ்சலோகத்துல பார்க்க போறோம் பஞ்சலோகத்துல நிறைய பேர் விரும்பி வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க அதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸாவே வேணும்னு கேக்குறாங்க ஏன்னா நான் நல்லா அலங்காரம் பண்ணுவேன் அம்பாளுக்கு நான் நல்லா அதுக்கு பட்டெல்லாம் உடுத்தி அதுக்கு நெவேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடி வர்றாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு பஞ்சலோகம் அப்படின்னாலே வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்றது நம்ம எல்லாரோட நம்பிக்கை ஏன்னா நம்ம ஊரில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் விக்கிரகங்களில் உற்சவர் விக்கிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டதாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹேண்ட் மேக்காக தான் இருக்குது அதாவது ஒரு மனுஷன் உட்காந்து அதுக்கு ஒரு மொ மெழுகு பிடிச்சி மோல்டு எடுத்து அதுக்கப்புறமா தான் இதை வந்து செய்கிறாங்க ஸோ அதோட ப்ராசஸ்ன்றதே டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால பஞ்சலோகம் அப்படின்னாலே கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சிலை தயாரிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக அது நடக்கிறதுனால அதுக்கான காஸ்ட்டும் நிறையவே இருக்கும் இன்னொன்று அஞ்சு மெட்டலோட மிக்சிங் அப்படின்றதுனால அதுவுமே வந்து உங்களுக்கு அதனாலையும் அதனாலயும் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் பட் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு பார்க்க போனா இந்த பஞ்சலோக விக்கிரகங்களை தான் நாம் சொல்லுவோம் அந்த வகையில நாம் இன்னைக்கு பார்க்க போற விக்கிரகங்கள் எல்லாமே அஹ் ஏழு இன்ச்சுக்கு மேல இருக்கிறதுனால ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்கும் வாங்க இப்போ பக்கத்துல பார்க்கலாம் வாராகி அம்மன் ஏழு இன்ச்சுல இந்த விக்கிரகம் வந்து வர 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 போயிட்டே இருக்கும் இப்போ ரீஸ்டாக் ஆயிருக்கு எனக்கு இன்னொரு ரெண்டு விக்கிரகம் இந்த சைஸில் இப்போ அவைலபிள் இருக்கு ஏழு இன்ச்சு இந்த அம்பாலோட உயரம் திருவாச்சி இல்லாமல் ஏழு இன்ச்சு எட்டு கையோட மகாவாராகியா அம்பாள் வந்து இருக்கக்கூடிய விக்கிரகம் அழகா பாதத்துக்கு ஒரு தாமரை பூ கொடுத்து ரொம்ப அழகா அம்மாவோட பாதத்தை ஒரு தாமரை மலர் வந்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே அம்பாள் அழகா திருவாச்சியோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சில பேருக்கே திருவாச்சியோடு இருந்தால் தான் பிடிக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும் நான் அலங்காரம் வந்து இதுக்கு மேலெல்லாம் பூவெல்லாம் பொச்சு அலங்காரம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவாச்சியோட வாங்குவாங்க இந்த அம்பாலோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒம்பதரை இன்ச்சு திருவாச்சியோட ஒம்பதரை இன்ச்சு அம்பாள் மட்டும் அப்படின்னா ஏழு இன்ச்சு இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறவங்க திரிசக்தி அம்மன் வேலூர் திரிசக்தி வாராகி பீடத்துல குருஜி சொல்லி செய்யப்பட்ட வாராகி அம்மன் ரொம்ப அழகா ஒரு தாமரை மலர் மேல அம்பாள் ரியலா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அம்பாலை பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த அம்பாள் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நேச்சுரலா செய்யப்பட்ட அம்பாள் அவங்களோட முகத்துல இருந்து அந்த கையில வச்சிருக்கிற ஹஸ்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் சக்கரம் ஒரு கையில வந்து திரிசூலம் ஒரு கையில ஜபமாலை ஒரு கையில ஓலச்சுவடி அதாவது சரஸ்வதி லக்ஷ்மி துர்கையோட அம்சமாதான் வராகி இருக்காங்க அப்படின்றது தான் இந்த திரிசக்தி வராகியோட தத்துவமே ஸோ அது அப்படியே உருவமா அழகா கொடுத்துருக்காங்க இந்த அம்பாளோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழரை இன்ச்சு இவங்களோட உயரம் ஏழரை இன்ச்சு ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க பார்க்குற எல்லாருக்குமே இந்த ஒர்க் வந்து அவ்வளோ பிடிக்கும் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற வாராகியம்மன் ஒரு ஆறு இன்ச்சு உயரத்தில் திருவாச்சியோட அப்படின்னு பார்த்தா ஒரு டு எட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் இதில் என்ன ஸ்பெஷல்னால் திருவாச்சி தனியாகவே இருக்கும் நம்ம அவங்களோட அட்டாச் ஆகி இருக்காது ஸோ நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா இதை தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் நம்ம அப்போ ஆல்ரெடி பார்த்த திரிசக்தி வராகி அம்மனோட அதே மாடல் அதே மாதிரி தாமரை விடத்தில் அம்பாள் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க கொஞ்சம் சின்ன சைஸு ஆனால் இது திருவாச்சியோடு இருக்குது இப்போ நம்ம வாராகி அம்மன் ஆறு இன்ச்சில் இருக்கக்கூடிய அம்மன் இவங்க தான் வந்து நிறைய பேர் வந்த உடனே கேட்டு வாங்கக்கூடிய அம்பாள் எட்டு கரங்களோட மகா வாராகியாக ஆறு இன்ச்சு உயரத்தில் அம்பாள் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சு உயரம் திருவாச்சியோட பார்த்தோம் அப்படின்னா ஆறரை இன்ச்சு உங்களோட உயரம் பன்னிரெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் அழகா பஞ்சலோகத்தில் பன்னெண்டு இன்ச்சு அம்பாள் மட்டுமே பன்னெண்டு இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருப்பாங்க இவங்களுமே வந்து அந்த ஆடை அவங்க உடுத்திருக்கிற அந்த ஆடையும் கூட ரொம்ப அழகாக அதில் வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க அழகாக தாமரையில் அம்பாளுடைய பாதம் பதிச்சு உட்கார்ந்துருக்கிற மாதிரி எட்டு கரங்களோட மகாவாராகியாக பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் வாராகி அம்மன் பதிமூணு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக அம்மன் திருவாச்சியோட ரொம்ப பெரிய சைஸு அழகாக அலங்காரம் பண்ணவும் சரி அம்பாளுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க இந்த வாராகி அம்மன் நம்மளுடைய வளர்க்கடையில் எப்பவுமே இருக்கும் அப்படின்னா கூட இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு நடுவில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்காங்க நிறைய பேர் இருந்த வாராகி அம்மன் பாலாம்பிகா அஞ்சு இன்ச்சு உயரத்தில் தாமரை பீடம் அந்த பீடத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அழகு தாமர பீடத்தில் அழகாக வலது கால் மடக்கி இடது கால் தொங்க விட்டு பால ஒரு கையில ஜபமாலையும் ஒரு கையில ஓலச்சுவடியும் அபயகஸ்தமும் வரதஸ்தமும் வச்சு அந்த ஜட பின்னல முன்னாடி விட்டு அவ்வளோ அழகா உட்காந்துருக்கக்கூடிய பாலாம்பிகா அஞ்சு இன்ச்சு உயரம் நாம இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்களா இருக்கட்டும் அல்லது நீங்க வாராகியம்மன் நம்மளுடைய விளக்கு கடையில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமா நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க போய் ஈஸியா செக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்ல வாராகி அம்மனுக்குனே தனி கேட்டகரியே இருக்கு ஸோ அதில் அம்பாலோட விக்கிரகங்கள் மட்டும் இல்லாமல் விளக்கு எல்லாமே உங்களுக்கு அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதோட ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லா டீட்டெயிலுமே அதுல இருக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்